Hello friends, welcome to Chocolate Channel. I am going to show you a recipe chicken podimass. How do you do this? I am going to cook chicken in a little bit. A little bit of oop, pepper, and a little manjil dhul. If you do chicken in a little bit, we will make it a little bit. Now, we will put the mix in the mixer. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ அத சுத்தி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். பாருங்க फ्रेंड्स, நம்ம மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிட்டாச்சு. பக்க தேங்காய் துருவல் மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் கரைச்சுக்கலாம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அதுக்காக ஒரு pan வெச்சுக்கலாம். pan ல ஒரு 2 ல இருந்து ஒரு 3 tablespoon அளவுக்கு இல்ல teaspoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். ஆனா சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு வந்து கம்மியா சேர்த்திருக்கேன். சோ சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாருங்க फ्रेंड्स கடுகு பொரி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை பச்சை மிளகாயில சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா chop பண்ணி எடுத்துக்கேன். உங்களுக்கு வெங்காயம் நிறைய வேணும்னா கூட இன்னும் நிறையவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா chop பண்ணி எடுத்துக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி போட்டுக்கேன். இது வதங்கட்டும் நல்லா. எனக்கு வந்து கொஞ்சம் கிரஞ்சியா தான் நல்லா இருக்கும். அதனால வந்து ஒரு பாதி விக்கடு சுருவல்லி அந்த அளவுக்கு நான் எடுத்துக்க போறேன். சோ அந்த கண்ணாடி பதம் வரும்போது நமக்கு கண்ணாடி ஸ்டேஜ் வரும் இல்லையா அப்ப வந்து எடுத்தா நல்லா இருக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்க எடுக்கிற சிக்கனை பொறுத்த அளவுக்கு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பதட பச்சை வாசனை போகட்டும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொடி, உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், ரெண்டும் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதை கலந்து விட்டுறலாம். இது கூடவே இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ண போறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கலருக்காக தான். ஆல்ரெடி நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால கொஞ்சம் கலருக்காக மட்டும் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வேக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சிக்கனே உள்ளே சேர்த்துக்கலாம். கலந்து பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சிருக்க சிக்கன் உள்ள சேர்த்துக்கலாம். அந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகணும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறி விட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட் பெப்பர் சேர்த்து கிளறி வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கவே தேங்காய் துருண மாதிரி தான் இருக்கும். நம்மளோட சிக்கன் புடி மாஸ் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் பொடிமா சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. தேங்க்யூ. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.